ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டிராவல் விஜய். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கேரளாவில் இருக்கிற அகத்தியர் மலை. அகத்தியர் மலைக்கு போகும்போது எங்களுக்கு சில நடந்த சம்பவங்கள், கொடுமைகளை பத்தி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது ஆட்சி, அதுக்கப்புறம் பார்க்கறது யானை. ரெண்டு யானை சம்பவம் தான் இங்கே பெருசே. அதுக்கப்புறம் பஸ் ஹீட் ஆகிட்டு கீழே எல்லாருமே இறக்கி விட்ட நடந்த சம்பவம், இது எல்லாத்தையும் ஃபுல்லாக விவரமாக பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த அகத்தியர் மலைக்கு நாங்கள் எப்படி வந்தோங்கன்னா, திருவனந்தபுரம் அங்கேருந்து துருவ பஸ் இருக்குது. போனக்காடு, போனக்காடுன்னு சொன்னீங்கன்னா துருவ ஒரே பஸ், காலைல 5 மணிக்கு ஒரு பஸ் இருக்குது. அதில் வந்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக போனக்காடு பஸ் ஸ்டாப்லேயே வந்து நிறுத்துவாங்க. அப்படி வரும்போது ஃபஸ்ட்டு சம்பவம் என்னென்னா, யானை, காட்டு யானை, ரெண்டு காட்டு யானை எங்களுக்கு முன்னாடி, பஸ்ஸுக்கு முன்னாடி நிற்கும் போது எல்லாரையும் அப்படியே ஒரு பழத்தை தள்ளிடுமோ அப்படின்ட்டு இமேஜினேஷன்லேயே நாங்கள் இருந்தோம். அவ்வளோ பயம், அது அப்படியே ரொம்ப கத்தி, ரொம்ப சவுண்டு விட்டு, அதுக்கு போகிறதுக்கு வழியே இல்லை. ஒரு பெரிய யானை, அதோட குட்டி, ஒரு குழந்தையும் இருக்கிற ஒரு யானை பார்க்குறோம். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் அது ஒரு பயத்திலேயே ரொம்ப நம்மளையும் பயம் காட்டிடுச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு வழி இல்லாமல் கொஞ்ச தூரம் அப்படியே போயிட்டுருக்கு. நம்ம பின்னாடியே நம்ம அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா இது மாதிரி ஒரு ஃபாரஸ்ட்டில் ரொம்ப பயம், எங்கேயும் ஓட முடியாது, ஒழிய முடியாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி ஒரு ஃபாரஸ்ட்டுள்ள ஃபஸ்ட்டு சம்பவம். ஆனால் ஒன்றே சொன்னால், ஃபஸ்ட் டைம் நான் காட்டு யானையை ஃபஸ்ட்டு நான் நேரில் பார்த்துருக்கோம். அங்கே போயிட்டுருக்கேன் அந்த காட்டு யானையோட சாணி, அது பார்க்குறாங்கல்ல. இப்போ தான் அந்த பயமாக நம்மளுக்கு பயத்தில் அது போட்டுட்டு போயிருக்கோம் அப்படின்னு தெரியல. பட் இங்கே நடமாடும் இடம், அது மாதிரி இடத்துல தான் நாம் வந்து இது மாதிரி பஸ்லாம் ஓட்டிகிட்டு இருக்கோம். இது மாதிரி டைமில் இங்கே போகும்போது இன்னொரு சம்பவம்லாம் இருக்குது, வாங்க பார்க்கலாம். அது அப்படியே திரும்பி ரிட்டர்ன் வர மாதிரி ஆயிடுச்சு. ஒரு சம்பவம் பார்த்தா அப்படியே பயமாக இருந்துச்சு. இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே சைலண்டாக இருந்தேன், யாரும் கத்தக்கூடாது, சவுண்டு விடக்கூடாதுன்னு அப்படியே பஸ்ஸில் சைலண்ட் ஆகிடுச்சு. அங்கே கொஞ்சம் தூரமாக போதா, அப்படியே அங்கே ஒரு வழி இருக்கும், அந்த வழியாக தான் அதை மூவ் பண்ணேன். பார்க்குது வழி இல்லை கீழே இறங்கிறதுக்கு, எல்லாமே ரொம்ப பள்ளமாக இருக்கிறதால அதை இறங்க முடியாது போல். அதனால் கொஞ்சம் தூரம் நடந்து அதோட வழி ஒன்று இருக்குது, அந்த வழியை இறங்கவும் போல் அப்படின்ட்டு நடந்து போயிட்டுருக்கு. நம்ம அதுக்கு பின்னாடியே பஸ்ஸில் அந்த டிரைவர், இன்னும் சொல்லலாம் டிரைவர் வந்து பயமே இல்லை, அவங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இது மாதிரி ஃபாரஸ்ட்டுக்குள்ளே அவங்க நிறையா யானை இதெல்லாம் பார்த்துருப்பாங்க. அவர் பயம் இல்லாமல் மெதுவாக ஸ்லோவாக ஓட்டிப்பாங்க. ஹார்ன் அடிக்கக்கூடாது, நீங்கள் அதே பைக்கில் டூலரில் வந்தால் ஹார்ன் அடிக்கக்கூடாது, எதுவும் பண்ண கல்லில் அடிக்கக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது, தொந்தரவு பண்ணக்கூடாது. அது பாட்டுக்கு அது போயிட்டுருக்கு. இப்போ அப்படியே கீழே இறங்கிட்டுருக்கு. பார்த்தீங்களா அந்த கீழே இறங்குற சம்பவத்தை நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன், அதை பார்த்து நம்ம இப்படி பார்க்க பாருங்க. பார்த்துட்டியா, இங்கே பார்க்கும்போது ஒரு கத்து, அப்படியே யானை சவுண்டு பக்கத்தில் கேட்கும்போது எவ்வளோ பயமாக இருக்கும், அதை பார்க்குறோமா. அடுத்து இந்த பஸ்ஸில் நம்ம போயிட்டுருக்கோம்னா, கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் இந்த பஸ்ஸில் போயிட்டுருப்போம். இந்த 30 பேரில் நம்பாளங்களே ஒரு 10 பேர், இது இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அந்த அகத்தியர் மலைக்கு தான் வர போகிறவங்க எல்லாருமே. அந்த போனக்காடு தான் லாஸ்ட் ஸ்டாப்னு சொல்லி அங்கே எல்லாமே போயிட்டுருக்கோம் அகத்தியரை பார்க்குற. அகத்தியர் யாருன்ட்டு உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி நம்ம ஒன் டைம் சொல்கிறேன், ஒரு தமிழ் புலவர்னு சொல்லலாம், தமிழை வந்து எல்லாத்துக்கும் பரப்பினவர். அது இல்லாமல் இன்னொரு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது அவருக்கு, அதை நம்ம வந்து நெக்ஸ்ட்டு காணொலியில் நம்ம பதிவிடலாம். ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட் சம்பவம் என்னென்னா, ஃபஸ்ட் நம்ம யானையை பார்த்தோமா, அடுத்த சம்பவம் என்னென்னா, பஸ் இப்படி நம்ம இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போயிட்டுருக்கோமா, இன்ஜின் அப்படியே சூடாகும். சூடாகும் போது நான் உங்களுக்கு சொல்கிறேன், அந்த நம்ம அது பக்கத்தில் தான் நிச்சிருந்தேன், வீடியோ எடுத்துகிட்ருக்குமா என்னன்னு தெரியல, பட் அப்படியே அந்த வெடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சீக்கிரம் பஸ்ஸில் இருக்கிறவங்க எல்லாருமே இறக்கி விட்டாங்க அந்த டிரைவர் அண்ட் ரைட். அப்புறம் கொஞ்சம் நேரம் அவங்க ரெண்டு பேரும் செக் பண்ணி அதுக்கப்புறம் ஓகே பண்ணுற சம்பவங்கள் எல்லாமே உங்களுக்கு நான் பதிவிட்டிருக்கேன், பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ வந்து எல்லாருமே நம்ம இறங்கி ஓடியாடுறோமாங்களா, அங்கே பாருங்கள் எல்லோரும் சீக்கிரம் இறங்கி எல்லாம் ஓடுறாங்க கொஞ்சம் தூரமாக, ஏன்னா பஸ்ஸு வெடிச்சிருமோ அப்படின்ட்டு. நம்ம படத்தில் தானே பார்த்துருக்கோம் அந்த பஸ்ஸெலாம் வெடிக்கிறதே, நேரில் பார்க்கல. பஸ் இன்ஜின் ஹீட் ஆகிடுச்சு, எல்லாம் குளிஞ்சு பார்க்குறாங்க, இன்ஜின் ஹீட் ஆகிடுச்சு. டிரைவரும் கண்டக்டர் அந்த அண்ணாவும் பார்த்துட்ருக்காங்க என்ன ப்ராப்ளமாக என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹீட்டு குறைஞ்ச பின்னாடி ஸ்லோவாக அந்த மலையில் அப்படியே மூவ் பண்ணாங்க, ஸ்பீடாக இல்லாமல் ஸ்லோவாக மூவ் பண்ணாங்க. எல்லாம் வெடிச்சிருன்ட்டு ரொம்ப தூரம் எல்லாமே போய் நிற்கிறாங்க பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் வாங்க போகலான்ட்டு திருப்பி மறுபடியும் நம்ம பயணம் பண்ணி ரெண்டு சம்பவம் ஆயிடுச்சா. மூணாவது சம்பவம் என்னன்னா, நம்மளுக்கு அட்டைப்பூச்சி, இங்கே ஃபேமஸானதே ஒரு அட்டைப்பூச்சி தான், அது நம்ம எல்லாத்தையும் காட்டுறோம். அதுக்கு முன்னாடி இந்த பஸ்ஸில் போகிற எல்லோரும் நம்ம அகத்தியருக்கு போகும்போது, இங்கே போகும்போது காட்டெருமை பார்த்தோம், ஒரு 3 காட்டெருமை. காட்டெருமை ஆல்ரெடி உங்களுக்கும் தெரியும், நம்மளுக்கும் தெரியும், காட்டெருமை வந்து இந்த அகத்தியரில் வந்து நேருக்கு நேர் ஒருத்தனை அடித்து சாகடிச்சிருக்கு, அது இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம வீடியோவில் நம்ம பேச முடியாது, பட் ஆனால் அதில் வந்து காட்டெருமை வந்து அடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே கிர வந்து நம்மளை கூட்டின போன கைடு எல்லாமே சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, போனக்காடு. போனக்காடுனா அகத்தியர் மலைக்கு. அகத்தியர் மலைக்கு போனோம்னா போனக்காடு வந்து தான் போனோம். ரெண்டு வழி இருக்குது, ஒன்று வந்து நம்ம கேரளா வழியாகவும் வரலாம், ஒன்று வந்து தமிழ்நாடு வழியாக வரலாம். தமிழ்நாடு வழியாக வரும்போது வந்து அது வந்து புலி சரணாலயமாக மாறிடுச்சு, புலி அதிகமாக இருக்கிறதால அங்கே விடலை, அங்கே அலோடே இல்லை. இப்போ வந்து நம்ம பார்க்கலாம் போனக்காடு ரோடு. இப்போ நம்ம இங்கே வந்துட்டோம், கேரளா ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் உள்ளே இருக்கோம். இங்கே வந்து 10 மணிக்கு நம்ம ரிப்போர்ட் பண்ணோம்,
நாம் 8:30க்கெலாம் வந்துட்டோம். நம்ம கூட வந்தவங்க எல்லாருமே பாருங்கள், நம்ம டீமில் இருக்கிறவங்க ஒரு 7-8 பேர், மீதி வேறு வேறு டீம், வேறு வேறு டிஸ்ட்ரிக்ட், வேறு வேறு ஸ்டேட்டில் இருக்கிறவங்களாம் வந்திருக்காங்க. இங்கே வந்து 3 ஸ்டேட்டை நம்ம வந்து மீட் பண்ணியிருக்கோம். கேரளா, கர்நாடகா, நம்ம தமிழ்நாடு, மூணும் பேரும் பார்க்குறோம். இந்த பஸ்லேருந்து இறங்கி அப்படியே நம்ம போயிட்டுருக்கோமா. போயிட்டுருக்கும் போது இங்கே பக்கம்தான், ரொம்ப தூரம்லாம் இல்லை. வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம எங்கே இருக்குன்னா போனக்காடு. இப்போ வந்து நம்ம அகத்தியர் மலைக்கு ட்ரெக்கிங் போகிறதுக்கு நம்ம திருவனந்தபுரத்துலேருந்து போனக்காடுக்கு வந்திருக்கோம். இப்போ வந்து இங்கே நம்ம முன்னாடி போகிறாங்க இல்லையா ஃபாரஸ்ட் ஆஃபீஸர், இவங்களாம் நம்மளுக்கு முன்னாடி போகிறாங்க, இவங்களாம் கைடன்ஸாக வருவாங்க. நம்ம கேங்கில் ஒரு இப்போதைக்கு கிட்டத்தட்ட எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா ஒரு 20 பேர் பக்கம் போயிட்டுருக்கோம். பார்க்கலாமா நம்மளுக்கு முன்னாடி இருக்காங்களா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் டைம் வந்து இந்த அகத்தியர் மலைக்கு நம்ம பொதிகை மலை, அகத்தியர் மலைன்னு சொல்லுவாங்க, பொதிகை மலைன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு பர்சன் இந்த மாதிரி பசங்களாக இருப்பாங்கல்ல, ட்ரெக்கிங் போகணும் அவங்களோட கனவாக இருக்குது இந்த மாதிரி அகத்தியர் மலைக்கு வருது. அந்த அகத்தியரை தான் நம்ம மேலே போய் பார்க்குறோம். 3 நாள் ட்ரெக்கிங் எப்படி இருக்குன்னு தெரியல, ரொம்ப எக்ஸ்பெடிஷன்லாம் வந்திருக்கோம். எங்கேருந்து? தருமபுரியிலேருந்து திருவனந்தபுரம் வந்து, திருவனந்தபுரத்துலேருந்து போனக்காடு. இப்போ வந்து நடந்து போயிட்டுருக்கோம். நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு, சரிங்களா? எக்ஸ்பீரியன்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். இது ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இப்போ நம்ம பார்க்குறோங்கல்ல, இதுதான் அந்த போனக்காடு எஸ்டேட். நம்ம மார்னிங் டைம் வந்திருக்கோம், அதனால் எப்படி ஒரு இருட்டாக பார்க்குற இருக்கிற மாதிரி இருக்குங்களே, இதுதான் போனக்காடு எஸ்டேட். நம்ம அப்பெல்லாம் சொல்லுவாங்க இந்த எஸ்டேட்னா பெரிய பெரிய பில்டிங்காக இருக்குல்ல, அது மாதிரி தான் ஒரு எஸ்டேட். இது வந்து தேயிலை, நம்ம இங்கே வந்து ரப்பர், இது மாதிரி பெரிய ஒரு தொழிற்சாலை தான் இங்கே பல காலத்துக்கு முன்னாடி, பல ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து ரன் ஆகிட்டுருக்கு. பார்க்குறதே இப்போ வந்து ரன்னிங்கில் இல்லை, பார்த்தாலே தெரியுது எல்லாம் பழுதடைந்து. ஏதோ ப்ராப்ளத்தால் இந்த வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க கவர்மெண்ட், இதை வந்து ரன் பண்ணலை, அது மாதிரி ஒரு சம்பவமாக இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே வந்து நம்ம காலையில் சாப்பிடல. திருவனந்தபுரத்தில் காலைல ஃபஸ்ட்டு பஸ்ஸில் ஏறி வரும்போது இங்கே ஒரு அழகான ஒரு ஹோட்டல் இருக்குது. நமக்கு சாயங்காலம் போனப்பறம் தான் கழிச்சு தருவாங்க, தெரியுதாரு? போனோன்னு டீ தருவாங்க, 5 மணிக்கு நம்ம போனோன்னா சாயங்காலம் கழிச்சு தருவாங்க. நாளை காலையில் ஃபுட்டு ஏதாவது சாப்பிட தருவாங்க, கூறி தருவாங்க. நம்ம பிறகு போயிட்டு மறையில் போயிட்டு வந்தாலும் உச்சே சாப்பாடு தருவாங்க, சாயங்காலம் கழிச்சு தருவாங்க, மறுநாள் காலத்தை புட்டு தருவாங்க, இவ்வளோதான். நம்ம இங்கேருந்து போச்சுட்டா தான் வாங்கிட்டு போனோம், வழியில் சாப்பிட்டு கொண்டு தான் வாங்கிடணும். நம்ம அங்கே பட்டு 5-6 மணி ஆயிடும். நீ நடக்கிற ஸ்பீடு, நம்ம நடக்கிற ஸ்பீடு பேக் இதுதான். இந்த அகத்தியர் மலைக்கு போகும்போது ஒரே ஹோட்டல் தான் இருக்கும். போனக்காடு பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருக்குது, அந்த ஹோட்டலில் போய் பார்க்கும்போது இங்கே ஒரிஜினல் தேன் இருக்குது. அப்புறம் நம்மளுக்கு காலங்காத்தில் இட்லி, 4 இட்லி, ஒரு இட்லி 10 ரூபாய், 4 இட்லி 1 10 ரூபா, 5 ரூபாயா, இது எல்லா வசதியுமே. ஆனால் ஒரே ஹோட்டல் மட்டும்தான் இருக்குது, இதுக்கு தாண்டி மேலே போயிட்டு வேறு எதுவுமே இருக்காது. நீங்கள் சாப்பிட்றதா இருந்தாலும் இங்கேயே சாப்பிடலாம், வாங்கிட்டு போகிற மாதிரி இருந்தாலும் இங்கேயே வாங்கிட்டு போகலாம். ஏன்னா பின்னாடி எந்த ஹோட்டல் இல்லை, அது உங்களுக்கு தெரிஞ்சுக்காங்க. இந்த ஹோட்டலில் இப்போ நாமளும் போயிட்டுருக்கோம், வீட்டில் நம்மளுக்கு முன்னாடி எடுத்த ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. இப்போ நம்ம சச்சின், நான், நம்ம கூட ஒரு 7-8 பேர் வந்திருக்கோம். இங்கே எல்லோரும் இந்த ஹோட்டலில் போய் போகிறாங்க. ஜூஸ் எல்லாமே இருக்குது பார்த்தீங்களா, இது ஒவ்வொரு கேக் 10 ரூபா, எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம். சாக்லேட் எல்லா விதமும் இருக்குது. மேலே வந்து பிளாஸ்டிக் அலோடு இல்லை, முக்கியமாக பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் அலோடு இல்லை. சாம் பாக்கெட், சோப்பு, இது எதுவுமே அலோடு இல்லை. லிப்டிக்லேருந்து நெகவெட்டி கத்தியிலேருந்து எதுவுமே அலோடு இல்லை. அங்கே சின்னதாக ஒரு பாட்டில் மாதிரி தெரியுதுங்களா, அது 1 லிட்ரு தேன், ஒரிஜினல் தேனுன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு வேணால் கூட இங்கே வாங்கிக்கலாம். இப்போ இந்த ஹோட்டலில் வந்து நம்ம திருப்தியாக சாப்பிட்டோமா, சாப்பிட்ட பின்னாடி பக்கத்தில் ஒரு அருவி இருக்குது, இதுதான் ஃபஸ்ட் அருவி. கேரளாவில் கால் எடுத்து வைக்கிறோம் பார்த்திங்களா, அதுவே ரொம்ப சந்தோஷம். நம்ம லைஃப்பில் இத்தனை வருஷத்தில் கேரளா போகணும்னு ஆசைப்பட்டு ஃபஸ்ட் டைம் இந்த அகத்தியர் சாமி பார்க்க, அகத்தியர் சிவனை பார்க்க நம்ம ஃபஸ்ட் டைம் இந்த. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அகத்தியர் மலைக்கு போகும்போது ஃபஸ்ட்டு இங்கே சாப்பிட்றோம். இங்கே ஒரு ரூம் இருக்குல்ல, இங்கே தான் லாஸ்ட் எண்டு சாப்பாடு, ஸ்நாக்ஸ், இது எல்லாமே இங்கே தான் இருக்குது. அது பக்கத்துலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு அருவி இருக்குது பார்த்தீங்களா, வாவ் பார்க்கறதுக்கு இங்கே வருங்க, செம்மையான ஒரு அருவி, வாவ் செம்மையான ஒரு என்ட்ரன்ஸ்லேயே நம்ம ஆல்ரெடி யானைலாம் பார்த்துருக்கோம். இங்கே வந்து பாருங்கள் வாட்டர் ஃபால்ஸ் காட்டிலே. இன்னும் நாங்கள் ட்ரெக்கிங்கு போகலாங்க, நாங்கள் ரிப்போர்ட்டே நம்ம பண்ணல. அதுக்கு முன்னாடி இது வேறு கேரளாவில் ஃபஸ்ட்டு நான் சொன்னேன்னா, நம்ம எதை சொல்லுவாங்கல்ல பரமா, ரீல்ஸ்லேயே பார்த்துட்டு இருந்தோம், ஃபஸ்ட் டைம் வந்து கேரளா பார்க்குறோம்ல, அது மாதிரி இந்த கேரளாவை நம்ம சுற்றி பார்க்கறதுக்கு வந்திருக்கோம். அது இல்லாமல் இந்த அகத்தியர், இங்கே ஃபால்ஸை மட்டும் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம இட்லிலாம் சாப்பிட்டோம், நம்மளுக்கு இங்கே தான் சாப்பிட்ற இடம். இப்போ நம்ம இட்லி சாப்பிட்டு கேரளாவில் அவ்வளோ ஃபேமஸான இருக்கிற கட்டஞ்சாயா தான் இப்போ குடிச்சிட்ருக்கோம். பாருங்கள், இங்கே கேரளாவில் ஃபேமஸ் சொல்லுவாங்களே கட்டஞ்சாயா, ஃபஸ்ட் டைம் கட்டஞ்சாயா டேஸ்ட் பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
கொஞ்சம் பண தண்ணி மாதிரி தான் இருக்கு, அது ஹீட் பண்ண மாதிரி இருக்கு. கட்டஞ்சாயா கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் இருக்கு, பார்க்கலாம் கடைசி ரிவ்யூ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. என்ன இங்கெல்லாம் வந்தால் போனே அலோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம நடந்து வந்திருக்கோம்ல, பஸ்லேருந்து நடந்து வரும்போது ஒரு கிலோமீட்டர் இல்லை. இப்போ டீ சாப்பாடுலாம் நாங்கள் சாப்பிட்டு வந்தால் நம்ம கீழே அடிவாரத்திலே அகத்தியர் ஒரு சித்தர் இருக்கார். இங்கே பாருங்கள், தெரிஞ்சுங்களா சின்னதாக அவ்வளோ அழகாக இருக்கார் அந்த அகத்தியர். இப்போ சிறு சிலைகள் பார்த்தியா, இதே மாதிரி தான் மேலே வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது அந்த உருவம். பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள். வா, பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. இதே மாதிரி தான் மூணு நாள் ட்ரெக்கிங் பண்ண போகிறோம். இது இந்த சிலையை பார்க்குறதுக்கு, இந்த அகத்தியரை பார்க்குறதுக்கு. நம்ம தமிழை வந்து அதிகமாக பரப்புறது இவர் தான். இந்த 18 சித்தரில் முதன்மையான சித்தர், அதிகம் ஃபேமஸான ஒரு சித்தர் இந்த அகத்திய சித்தர். அவரை தான் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், சிவபெருமானுக்கு வலது கையாக இருந்த அகத்தியர் சிலையை பார்க்குறதுக்கு அவ்வளோ கொடுத்து வைக்கணும். நம்ம கோடான கோடி புண்ணியம் இருந்தால் மட்டுமே, போன ஜென்மங்கள் பல ஜென்மங்கள் செய்தால் மட்டும்தான் இந்த சிலையெல்லாம் நம்ம பார்க்க முடியும். அது மாதிரி நம்ம அகத்தியரை பார்த்துட்டு அதிலிருந்து இங்கே கிட்டத்தட்ட போனக்காடிலிருந்து செக் போஸ்ட், அங்கே செக் போஸ்ட்னா அங்கே இருக்கிற ஃபாரஸ்ட் ஆஃபீஸ்க்கு நம்ம போயிருக்கிறதுக்குள்ள 4 கிலோமீட்டர் பக்கம் இருக்கும். வாக்கிங்கில் தான் போகணும், இல்லையா நீங்கள் வண்டி இது ஆட்டோவில் ஏதாவது ஒரு வசதியில் நீங்கள் கீழே அடிவாரத்துலேருந்து வரலாம். அது மாதிரி என் கூட வருது கிரி, பின்னாடி வருது நாராயணா, அதுக்கப்புறம் சச்சின், நம்மளுக்கு முன்னாடி போகிற குமரேஷ்ணா, இவங்க எல்லாமே சேர்ந்து தான் நம்ம இந்த டீமை ஃபார்ம் பண்ணி 20 பேர் நாங்கள் ஒரு 5 குரூப்பாக நம்ம ஃபார்ம் பண்ணி தான் இந்த அகத்தியர் மலைக்கு. இதுதான் அதோட செக் போஸ்ட் பாயிண்ட். இதுதான் பின்னாடி வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கோம், எல்லாமே சாதிக்க போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு தான் இந்த பிளேஸ்க்கு நம்ம வந்திருக்கோம். ஏன்னா ட்ரெக்கிங் அவ்வளோ கஷ்டமான ஒரு ட்ரெக்கிங்னு சொல்கிறாங்க. இங்கே எல்லோரும் நம்ம நம்பாளுங்க எல்லாருமே இங்கே உட்காந்துருக்காங்கல்ல. இங்கே ஒரு சம்பவம் நடக்கும் பாருங்கள். இவங்க எல்லாம் என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா, அட்டை ரொம்ப டேஞ்சரானது ஒரு அட்டை. அந்த அட்டைக்கு சேஃப்டியாக வேப்பெண்ணெய், சானிடைசர், டெட்டால் இது எல்லாமே தேய்ச்சிட்டு இருக்கும் போது ஒரு ஷூ மேலேங்க பாரு அட்டை, ஷூக்கு உள்ளே ரத்தம் கடிச்சு ரத்த காவலாம் வாங்கி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த நம்ம நடந்து வரும்போது இப்படி இருக்குன்னா, இன்னும் என்ட்ரன்ஸ்லேயே இப்படி இருக்குன்னா இன்னும் இதை ஸ்டார்டிங். நான் அடுத்த வீடியோவில் நம்ம காட்ட போகிற ரத்த காவு வாங்குகிற அந்த அட்டை பூச்சி ரத்தத்தை அப்படியே உறிஞ்சி எடுக்கும். அது எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம் நெக்ஸ்ட் வீடியோவில். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்ட்டு.